வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரக ரசம் அப்புறம் சௌச்சௌ போட்டு வந்து கூட்டு பண்ண போறோம். அந்த சௌச்சௌ தோல்லே வந்து தொகையல் பண்ண போறோம். சௌச்சௌனா பெங்களூர் கத்திரிக்காய் இல்லையா, அந்த தோல்லே வந்து தொகையல் பண்ண போறோம். அதுக்கப்புறம் மத்தியானம் நேத்து இட்லி சாம்பார் பார்த்தோம் இல்லையா, ஸோ இன்னைக்கு அந்த இட்லி மிச்சம் மாவு இருக்கும் தோசை தானே பண்ண போறோம். ஸோ அந்த தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு வெங்காய சட்னி இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பக்கம் வந்து நம்ம பெங்களூர் கத்திரிக்காய் போட்டு கூட்டுக்கு வந்து என்ன பண்ணனா, ஒரு கைப்பிடி பாசி பருப்பும் ஒரு கைப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி பெருங்காயம் பெங்களூர் கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து போட்டு வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். இதுக்கு வந்து தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் அரைச்சு ரெடியா இருக்கு, அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பண்ற கூட்டு தான், புதுசா எதுவுமே இல்லை. வெறுமை பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு நம்ம எல்லா கூட்டும் பண்ணுவோம் இல்லையா, தேங்காய் மிளகு தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி விட்டு அந்த மாதிரி தான் இந்த கூட்டு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம், கூட்டுக்கு தேவையான உப்பு ஒரு கொதி வரட்டும். சரி, இந்த பக்கம் கூட்டு கொதிச்சுட்டு இருக்கு, அதுக்குள்ள அதுக்கு வந்து தாளிச்சிருவோம் கூட்டுக்கு. முதல்ல இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன், தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் பச்சை தேங்காய் மேலாக கூட்டுல விட்டுருக்கோம். கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை தான் தாளிக்க போறோம். கூட்டும் நல்லா கொதிச்செடுத்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இல்ல கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கூட்டு முடிஞ்செடுத்து அதை மூடி ஓரமா வச்சிருவோம். நாம இந்த பக்கம் அதே கடாய் தான் வச்சிருக்கோம், அது நல்லா காஞ்சதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தொகையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டிராப் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம். நம்ம வந்து பச்சை மிளகா போட்டு தான் இன்னைக்கு வந்து தொகையில் அரைக்க போகிறோம். ஸோ வர மிளகா யூஸ் பண்ண போகிறது இல்லை. எப்பயும் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு தொகையலுக்கு கூட இருந்தால் தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். பாருங்க, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுபட்டிருக்கு. ஸோ இதுலேயே வந்து சின்ன பீஸ் வந்து புளியும் சேர்த்துருவோம், பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பெங்களூர் கத்திரிக்காய் அந்த தோல் அப்படியே வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை அந்த சூப்லேயே வறுபட்டுருவோம். ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஆறின உடனே அரைச்சிக்க போகிறோம். நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் தேங்காய் வந்து நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறதையும் சேர்த்துடலாம். ஆறினோடனே இதெல்லாம் அரைச்சி எடுத்துருவோம், தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். அதை அரைச்சி எடுத்துட்டுறோம். இப்போ நம்ம வந்து சௌச்சௌ தோல் தொகையலுக்கு வதக்கினோமா, அது நல்லா ஆறின்றுகிட்டோம். அதுக்குள்ளே வந்து தோசைக்கு வெங்காய சட்னி அரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், 4 வரமிளகா, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், லைட்டாக சிவக்கட்டும், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நல்ல ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில், அதையும் சேர்த்துறேன். உப்பு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்கம் வந்து வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு. இங்கே பாருங்க, கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்கும் தெரியறதா. ஸோ நல்லா வதங்கியிருக்குங்க, ஆஃப் பண்ணிட்டேன். ஆறினோடனே அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் வந்து தொகையிலும் நல்லா ஆறி எடுத்து தொகையிலுக்கு வதக்கினது, ஸோ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு, எடுத்து வச்சிருவோம். தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, வெங்காய சட்னிக்கு வதக்கி வச்சிருக்கோம், அது நல்லா ஆறணும். ஸோ அது ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து சீரக ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். சீரக ரசத்துக்கு வந்து பெருங்காயம் போடணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா சீரகமே வந்து ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது தான், அதனால் பெருங்காயம் அவசியம் இல்லை. இப்போ புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான உப்பை சேர்த்துருவோம், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை,
கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, ரசப்பொடி வந்து ஒரு ஸ்பூன். இப்போ இதை வந்து ஒரு கொதி விடுவோம். இந்த பக்கம் புளி தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து சீரக ரசத்துக்கு ஒரு டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சீரகம். இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, துவரம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து புளி தண்ணி நல்லா கொதிச்சுடுது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொடியை சேர்த்துடலாம். இந்த பொடியை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரசம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து விளாவிக்கணும். புளி வந்து எந்த அளவுக்கு புளிப்பும் இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் லைட்டாக நுரைச்சி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் இலுப்பக்கரண்டியில் தாலி கட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரசம் நல்லா நுரைச்சி வந்துருக்கு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து நெய் விட்டுப்போம். கடுகு, ஒரே ஒரு வரமிளகாய் வந்து தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, நம்மளுடைய சீரக ரசம் வந்து ரெடி. வெங்காய சட்னிக்கு வதக்கினோமா, அதுவும் ஆறெடுத்து பாதியும் அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பாருங்க, வெங்காய சட்னிக்கு வந்து அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நான் காஞ்சின்னு இருக்கு. கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். கருவேப்பில, அப்புறம் மஞ்சப்பொடி, அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம். கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் கொஞ்சம். வெங்காய சட்னி ரெடி, அவ்வளோதான். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, சீரக ரசம், சௌ சௌ கூட்டு, சௌ சௌ தோலில் வந்து துவையல், அப்புறம் வந்து தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு வெங்காய சட்னி. இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், இல்லை ஒன்றும் இல்லை ப்ரெட்டு தான் இருக்குன்னா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.